What I Cherish Most by V.S.Srinivasa Sastri. About the author. இவர் வந்து 22nd September 1869 பிறந்திருக்காரு and 17 April 1946 இறந்திருக்காரு. இவரோட புக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா த காங்கிரஸ் லீக் சிக் ஸ்கீம், லைஃப் ஆஃப் கோபால் கிருஷ்ண கோகலே, இதெல்லாம் இவரோட புக்ஸ். அண்ட் இவர் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் ஒரு முக்கியமான இடம் பங்கு வகிச்சிருக்காரு. அண்ட் இவரோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா, இவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரேட்டர், ரைட்டர், பொலிட்டீஷியன் அண்ட் இவர் ஒரு டிப்ளமேட். வாட் ஐ செரிஷ் மோஸ்ட் வந்து ஹானரபிள் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களால் ஆல் இண்டியா ரேடியோவில் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பீச் தான் இந்த எஸ்ஏ. இவர் வந்து ஒரு கிரேட் பொலிட்டீஷியன், அட்மினிஸ்ட்ரேட்டர், எஜுகேட்டர் அண்ட் ஒரு ஒரேட்டரும் கூட. இந்த சாப்டரில் ஒரு ப்ரொஃபஷனோட ஐடியல்ஸ் அண்ட் ஒரு டீச்சர் அண்ட் பொலிட்டீஷியனோட ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த ப்ரோஸில் அவர் வந்து பேசுகிறார். அதாவது இந்த ஸ்பீச்சில் அவர் கொடுக்குறாரு. ரோல் ஆஃப் எ டீச்சர். இவர் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனை தான் ரொம்ப நோபலஸ்டான ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, குட் டீச்சர் வந்து எப்போவுமே குட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். எப்போவுமே அவர் வந்து அவரோட சப்ஜெக்டில், என்ன சப்ஜெக்டோ, தமிழோ, இங்கிலீஷோ, மேக்ஸோ, என்ன ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த சப்ஜெக்டில் என்னென்ன லேட்டஸ்டான டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வச்சு அவர் வந்து தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து சொசைட்டிகிட்ட இருந்து அவர் வந்து விஷ்டத்தை வாங்கிட்டு அண்ட் அதே விஷ்டத்தை திரும்ப சொசைட்டிக்கு ஷேர் பண்ணுவார். அப்படி அவர் தான் ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்கிறார். யார் வந்து இந்த டீச்சர் ப்ரொஃபஷனை வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்து செய்கிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப பிளெஸ்டான, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பர்சனாக இருப்பாங்க. எப்போ ஒரு பர்சன் வந்து இதுக்கு மேலே நம்மளால் டீச் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரோ அவர் தான் ஒரு உண்மையான டீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு டீச்சருக்கு வந்து அவரோட லாங்குவேஜ், அதாவது அவரோட சப்ஜெக்டில் வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. பழைய காலங்களில் மென்னும் விமனும் பெரிய பெரிய அறிவாளிகள், ஞானிகளோட காலெல்லாம் போய் விழுந்து கிடந்தாங்களாம். எதுக்காக அப்படின்னா, நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்காக அங்கே இருந்தாங்களாம். ஸோ இதே மாதிரி தான் டீச்சர் இருக்கணும். இதை தான் ஒரு டீச்சரோட ஒரு நல்ல டியூட்டி. இப்படி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க வந்து வழி நடத்தணும் அப்படின்னு ஸ்ரீனிவாச சாஸ்திரி சொல்கிறார். விஷன் ஆஃப் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இவரோட கெரியர் டீச்சராகவோ இல்லைன்னா பொலிட்டீஷியனாவோ, அவர் வந்து என்ன தான் அவர் வந்து என்ன ஒரு பொசிஷனில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நேர்கொண்ட பார்வையை அவர் வச்சுருந்தார். அதை வச்சு தான் அவர் வந்து அவரோட லைஃப் அவர் லீட் பண்ணார். அவர் வந்து இந்த இந்தியன் பீப்புள் எல்லாருமே யுனைட்டடாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்பட்டார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன் ஷுட் ப்ராக்டிஸ் வாட் ஒன் ஷுட் ப்ரீச். எதை நாம் சொல்கிறோமோ அதை நம்மளும் நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை நாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஒருத்தர் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரின்சிப்பலை தான் சாஸ்திரி அவரோட லைஃப் ஃபுல்லாகவே அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவரை பொறுத்தளவில் இந்த ஐடியல்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வந்து அவர் ரொம்ப பயமே இல்லாமல் ரொம்ப அழகாக அவர் வந்து அவரோட லைஃப்பில் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டார். ஸோ அதனால் மட்டும்தான் அவர் வந்து இதை நமக்கு ப்ரீச் பண்ணுறார். சாஸ்திரியை பொறுத்தளவில் ஒருத்தர் வந்து அவங்களோட லைஃப்பில் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து அவங்க ப்ராவர்ப்ஸ், மேக்ஸிம்ஸ், அப்புறம் எல்டர்ஸ் சொல்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். சாஸ்திரி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணினேன், அதனால தான் நான் இன்றைக்கி லைஃப்பில் நல்லா இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஃபெய்த் இருக்கணும், ஹோப் அண்ட் சேரிட்டி, இது எல்லாமே அவரோட லைஃப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் என் லைஃப்பில் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ட்ரூத் அண்ட் பியூட்டி வந்து அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் அவர் வந்து அவரோட லைஃப்பில் ஃபாலோ பண்ண முக்கியமான வேல்யூஸில் கொஞ்சம். ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ டீச்சராக அவர் வந்து இந்த இவ்வளோ அவர் இப்போ சொன்னார்ல எல்லா ஐடியல்ஸ், இது அவ்வளோத்தையுமே அவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் வந்து டீச் பண்ணியிருக்காரு. அவர் டீச்சராக இருக்கும்போது இந்த அவ்வளோ ஐடியல்ஸையுமே அவர் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தன்னை ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாரும் பார்க்கணும், தன்னை ஒரு எல்லோரும் என்னொரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி அவர் செஞ்சார். அதாவது அவரோட இந்த ஐடியல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக எல்லாருமே புரிஞ்சு அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்க வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்னு
அவர் ஒரு டீச்சராக இந்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு. ஆஸ் அ பொலிட்டீஷியன், ஆஸ் அ பொலிட்டீஷியனாகவும் அந்த பொலிட்டீஷியனாகவும் அவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரிப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் அவர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவரை பொறுத்தளவில் பாலிட்டிக்ஸ் வந்து பிரின்சிபலில் ஒரு கொள்கையே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு பாவப்பட்ட செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோ செல்வ செழிப்போடி வாழ்கிறதோ இம்பார்ட்டண்ட் இல்லை. அவரோட இம்பார்ட்டண்ட்டான எய்ம் என்னென்னா நேஷன், அதாவது நம்ம இந்தியா அப்படிங்கிற நேஷன் வந்து ஒற்றுமையாக யுனைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. அசோக், அப்புறம் அக்பர், அப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி, அப்புறம் ரனாடே, இவங்க எல்லாருமே இந்தியா யுனைட்டடாக இருக்கணும்னு தான் விரும்பினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட தேசத்தை நம்ம பாதுகாத்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த எல்லாருமே இதை மட்டும்தான் விரும்பினாங்க, இதைத்தான் அவங்க எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி இங்கே சொல்கிறாரு. ஃபைனலி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன் யுனைடெட் இந்தியா அண்ட் ஒன் யுனைடெட் கல்ச்சர், இதை மட்டும்தான் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் வந்து போதிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப உறுதியாக நம்புகிறாரு என்ன அப்படின்னா, யுனைடெட் இந்தியன் நேஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நமக்கு வந்து கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு அவரும் ரொம்ப உறுதியாக நம்புகிறாரு. இதுதான் அவர் ரொம்ப செரிஷ் பண்ணதாக அவர் வந்து இந்த டாக்ல அவர் வந்து கொடுத்துருக்காரு. இப்படி தான் அவர் வந்து இந்த டாக்கு கன்க்ளூட் பண்ணுறாரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.